தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 செவ்வாழை, 3 ஸ்பூன் ஒயிட் சுகர், காய்ச்சி ஆற வச்சு 250 ml பால், ஒரு மிக்சி ஜார் இல்லைன்னா ஜூஸர் மேக்கர் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனானா எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கியூப்ஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பழம் ரொம்ப பழுத்து இருந்தாக்கா நம்ம வந்து சுகருடைய அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர், கருப்பட்டி, வெல்லம், கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்காமலேயும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கும் பொழுது பழம் வந்து ரொம்ப பழுத்து இருந்தால் ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சுகரும் தேவைப்படாது. இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாலில் பாதி ஜார் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, பட் திக்காக இருக்குது. நம்ம பேலன்ஸ் இருக்கிற மில்க்கையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பராக செவ்வாழை மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து சாக்லேட் சிரப் எடுத்து ஒரு 2-3 ரேண்டம் லைன்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். செவ்வாழையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் இல்லைனா டெய்லி கூட நம்ம வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து செவ்வாழை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் தென் நம்மளோட ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய அச்சீர்ண ப்ராப்ளம்ஸ், மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டமக் பார்ட்லேருந்து தான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது நிறைய நோய்கள் நம்மளுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலி ப்ரெக்னன்சி விமன் இதை டெய்லி சாப்பிட்டு வர்றதுனால என்ன பயன் பார்த்திங்கன்னா, சில பீப்புள்ஸ்க்கு வந்து மார்னிங் ட்ராவ்ஸினஸ், வாமிட் அண்டு டயர்னஸ் இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்டு நம்மளுடைய பிளட்டில் பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக் ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கு இது உதவுது. வகையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ணில் ஏற்படுகிற குறைபாடுகள் எதுவும் வராமல் வந்து தடுக்க உதவுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழையில் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்றதும் பார்த்தோம், அதனுடைய பயன்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பை பை.